வணக்கம். சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்கிற அட்வைஸ் இல்லை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க அட்வைஸ், நான் நிறைய கொடுத்த அட்வைஸ் வந்து பி பாசிட்டிவ், நெகட்டிவாக திங்க் பண்ணாத லைஃபே தோத்து போயிடும். அண்ட் லைஃப்பில் ஜெயித்தவங்க நிறைய பேர் பாசிட்டிவ் தாட்ஸ்னால மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பிகிட்டு இருக்கோம் இல்லையா. பட் அதுக்குள்ளே டெப்த்தை போய் பார்க்குறப்ப அது அவ்வளோ தூரம் உண்மையான எனக்கு இன்னும் தெரியல. இவ்வளோ ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் பற்றி பேசவே கூடாது, நெகட்டிவ் பற்றி பேசினாலே சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க வாய் வச்சுட்டாண்டா அப்படின்வாங்க. பட் உண்மையிலேயே அது நெகட்டிவா இல்லை நெகட்டிவ் தாட்ஸில் நன்மைகள் இருக்கா? ஸோ ரெண்டை பற்றியும் பேசுவோம். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி, ஒரு பாசிட்டிவிட்டி அதில் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை பேசுவோம். அது இல்லாமல் நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் திங்கிங், இதில் ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் மேபி இந்த வீடியோ முடியும் போது நம்ம நெகட்டிவ் திங்கிங் இஸ் ஓகே அப்படிங்கிறத கன்வின்ஸ் ஆகும்னு கன்வின்ஸ் ஆவீங்க நான் நம்புகிறேன். ரைட். ஸோ முதல்ல இந்த பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் திங்கிங் இது யார் கொண்டு வந்தாங்க உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஃபேமஸ் ஆக்குனது எல்லாருமே ஃபேமஸ் ஆக்குறாங்க, பட் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. 1920 நெப்போலியன் ஹில்னு ஒருத்தர் இருந்தார், திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு புக் எழுதியிருக்கார். இந்த புக்கு நான் படிச்சிருக்கேன், படிக்கும் போதே உங்களுக்கு அப்படியே நரம்பெல்லாம் புடைக்கும், அப்படி சூப்பர் லைஃப்பில் எங்கேயோ போக போகிறோம் அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் திருப்பி நார்மன் வின்சென்ட் பீல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், 1950 வந்தார். அப்புறம் டோனி ராபின்ஸ் வந்தார். கடைசியாக வந்து சீக்ரெட்னு ஒரு புக் எழுதாங்க, ரோண்டா பிரெயின் அப்படின்னு, ரோண்டா பேர்ன் சாரி. ஸோ இந்த இவங்களுக்குள்ள ஒரே விஷயம் என்ன இருக்குன்னா, பாசிட்டிவாக திங்க் பண்ணாலே போதுமானது, லைஃப்பில் எல்லாமே நடந்துடும். நெகட்டிவாக நீங்கள் கொஞ்சம் நினச்சா கூட உங்கள் லைஃப் நெகட்டிவ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்போ கூட இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இதை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யாருன்னா இந்த 4-5 பேர். இந்த புக்ஸ் நல்லா வித்துதுன்னா நல்லா வித்துது. இன்னும் கூட நீங்கள் சீக்ரெட் புக் இல்லாத, சீக்ரெட் புக்குன்ற வாங்காதவங்க இருக்க பார்த்துருக்க மாட்டேன், கிட்டத்தட்ட எல்லாருமே ரெக்கமெண்டேஷன் சீக்ரெட் புக்குன்னு இருக்கும். பட் நானும் வச்சுருந்தேன், நான் 2 பேர் ப்ரெஸ் கூட பண்ணியிருக்கேன். பட் இப்போ நினச்சி பார்க்குறப்ப அது அதில் சில எனக்கு சில உடன்பாடு இல்லாமல் இருக்குது. ஸோ அதுதான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே இங்கே பாசிட்டிவ் திங்கிங்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளால் முடியும் அப்படின்றது. ஓகே, அது தப்பு இல்லை, கரெக்டாக. அதுக்கப்புறம் இது நடக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லை வாய்ப்புலாம் போகுமா அப்படின்னு திங்க் பண்ணாலே நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங். சரி, இதில் நான் சொல்லாமல் விட்ட ஒரு ஆத்தர் வந்து ராபர்ட் ஷூலர்னு, இவரும் ஃபேமஸாக நிறைய புக் எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் நான் படிச்சிருக்கேன். அதில் அவர்கிட்ட ஒரு 2011 வாக்கள்லாம் அவரோட மேடைகளில் பேசுவார். எப்பயுமே சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, அவருக்கு நோங்கிற வார்த்தையை பிடிக்காது, இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னால் அவர் காதலி ஏறாது, எந்த விதமான ஒரு கெட்ட வைப்ஸ் கெட்ட வைப்ரேஷனும் அவர்கிட்டயே போகாது. அந்த மாதிரி ஒரு ஆள், அவருக்கு எதுவுமே அவர்கிட்ட போய் ஐயா இது எப்படி பண்ணுறோம், பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம், முடிக்கிறோம் அப்படி இப்படி தான் பேசுவார். என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய பொண்ணுமே பயங்கரமான ஆக்சிடென்ட்ல மாட்டி இறக்கலை, பட் பெரிய ஆக்சிடென்ட் மாட்டினாங்க. அவங்க பேரனுக்கு அதுமாரி அடுத்து கொஞ்சம் நடந்தது. ஸோ பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் வச்சு இருந்தால் ஏன் ஆக்சிடென்ட் ஆக போகுது? அது சிம்பிளான கேள்வி. அதோட பெரிய பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா, அவரோட கம்பெனி பேங்க்ரப்சி ஆச்சு. என்ன யோசிச்சு பாருங்களா, கம்பெனியில் உட்காந்துருப்பார் யாராவது, சார் நம்மளோட அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக இல்லை அப்படி சொல்ல வரும்போது, நோ நோ பேட் வைப்ஸ் ஒன்லி பாசிட்டிவ், பணம் வர வேண்டிய இடத்த நேரத்தில் வரும் அப்படின்னு பேசிட்டு இருந்திருப்பார். சார் இல்லை சார், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே போக வேணாம், நோ நம்ம கட்டாயம் ஜெயிப்போம், நமக்கு எப்படி காசு வரும் அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்காரு. பேங்க்ரப்ட் ஆகிட்டார் ஆக்சுவலாக. அண்ட் சீக்ரெட் புக் எழுதுனாங்க இல்லையா, ரோண்டா பேர்ன், அவங்களுமே கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்ல, அவங்களோட பாயிண்ட் என்னென்னா, நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு ரொம்ப கிளியராக நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி நான் ரோட்டில் போகும்போது ரோடு காலியாக இருக்கும், யாருமே ஆப்போசிட்டில் வரமாட்டாங்க, ரோடு அகலமாக யாருமே இருக்க மாட்டாங்க, நான் நல்லா வேகமாக போக போகிறேன் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா ரோடு உங்களுக்கு காலியாக இருக்கும் அப்படின்வாங்க. நான் கொஞ்சம் கூட டிராஃபிக் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட பேட் வைப்ஸ் க்ரியேட் ஆயிரும், யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிடுவேன், அந்த யூனிவர்ஸ் வந்து உனக்கு டிராஃபிக் கொடுத்துரும். ஸோ கெட்டதை எதையுமே நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 2006-07 வாக்கில் 2005 நினைக்கிறேன், நம்ம December 26 அன்னைக்கு சுனாமி வந்தது. அவங்ககிட்ட கேட்டாங்க அந்த கேள்வியை, எப்படிங்க சுனாமி வந்து இவ்வளோ பேர் இறந்தாங்க, பேட் அவங்க சொன்னாங்க அதுக்கான பேட் வைப்ஸ் அப்படின்னாங்க, எப்படிங்க இழுத்தாங்க, அவங்களோட நெகட்டிவிட்டி திங்கிங் தான் சுனாமியால் அவங்க இறந்தாங்கனாங்க. சுனாமியில் இறந்தவங்க மக்கள் எல்லாமே பேட் திங்கிங்கில் இருந்தாங்க, நெகட்டிவ் திங்கிங் இருந்தாங்க. அவங்க சொன்னது ரொம்ப ரொம்ப பிரச்சனையாச்சு. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் சுனாமி வரப்போகுதுன்னு? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் இழுத்துக்கிறீங்க லைஃப்பில் அப்படின்வாங்க. ஸோ இதை பற்றி பேசினவங்களுக்கு, இதை பிரபலமாக்குனவங்க, இதை பற்றி பிரபலமாக்குனவங்க அதில் நிறைய பணம் சம்பாதிச்சாங்கன்றது ஒன்று. பட் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்குல்ல பாசிட்டிவ் திங்கிங், நோ பேட் திங்கிங் அப்படிங்கிறது. சரி,
இவங்க சாரி இப்போ நெகட்டிவ் திங்கிங் என்னன்னு பேசுவோமே. நெகட்டிவ் திங்கிங் அதான் நெகட்டிவ் திங்கிங், பயம், கோபம், வருத்தம், பொறாமை எடுத்துக்கலாமா? இதெல்லாம் நெகட்டிவ் திங்கிங் நம்ம வச்சுருக்கோம். கரெக்டாக நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே மாதிரி எமோஷன். உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ப்ரௌடு, எப்படி மகிழ்ச்சி, பெருமை எல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு 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 எமோஷனோ, அதே மாதிரி இந்த எமோஷனுமே ஒரு எமோஷன். இப்படி ஏழு கலரில் எது சூப்பர் கலர்னு கேட்டால் எல்லாம் ஈக்குவல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது எல்லா எமோஷனும் ஈக்குவலான எமோஷன். நீங்கள் இப்போ உங்களுக்கு குழப்பலாம், எப்படி பயம் எப்படி நல்ல எமோஷனாக இருக்க முடியும், கோபம் எப்படி நல்ல எமோஷனாக இருக்க முடியும், பொறாமை எப்படி நல்ல எமோஷனாக இருக்க முடியும். ஓகே பயம் பார்க்கலாம். பயம் எப்போ ஒரு யோசிச்சு பாருங்கள், பயம் எப்போ பயம் இருக்காது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் பயம் இருக்காது. பயம் இன்னொன்று சொல்கிறேன், இந்த நெகட்டிவ் எமோஷன் சொல்கிறாங்களே, இது எல்லாமே ஒரு இண்டிகேட்டர், ஒரு மெசஞ்சர். நீங்கள் பைக்கில் எடுத்து போகிறீங்க, பைக்கில் போகிறப்ப பெட்ரோல் வேலி கம்மின்னு காட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணும், பெட்ரோல் போடணும். அந்த இண்டிகேட்டர் தான் பயமோ கோபமோ அல்லது வருத்தமோ. உனக்கு ஏதோ சரியில்லை, உனக்கு பிரச்சனை வரப்போது இண்டிகேட் பண்ண முடியும். அந்த எமோஷன் தப்பே கிடையாது. அது எப்படி போக வைக்கிறது, பாசிட்டிவ் ஆளுக்கு நம்மளால் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி கூட்டம் என்ன பண்ண தெரியுமா, அது அந்த எண்ணங்கள் வந்தாலே நோ 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 அப்படிவாங்க. இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மாதிரி ஃபுல் பாசிட்டிவ் போகிறவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை வருது. ஒன்று வந்து இவங்க உண்மை நோக்கி போக மாட்டாங்க, ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க, அது இப்போ டெலூஷன் சொல்லுவாங்க. ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை, இவங்க எல்லாத்துக்கும் டிப்ரெஷனுக்கு ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு கற்பனையும் உண்மை வந்து வந்து நீங்கள் எந்தெந்த எண்ணங்களை அமுக்க பார்க்குறீங்களோ, எந்தெந்த சிந்தனைகள் தடுக்கணும் அமுக்கணும் நினைக்கிறீங்களோ, அந்த எண்ணங்கள் தான் மேலோங்கி வரும். உங்களுக்கு தெரியும், யார் அமுக்க நினைச்சாலும் அவங்க மேலே வந்துடுவாங்க எப்பயுமே. அது உண்மையும் கூட, நீங்கள் எனக்கு கோபத்தை அமுக்கி கண்ட்ரோல் பண்ணுறேன், பயத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, நீங்கள் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அது ஒரு கட்டத்தில் வெடிச்சு செதறும். ஸோ இவங்க எல்லாமே இந்த பாசிட்டிவ், இந்த டாக்ஸிக் பாசிட்டிவ் இந்த மக்கள், அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை வேணாம்னு சொல்ல 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 வேணான்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனைகள் வந்து 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 ஒரு கட்டத்தில் டிப்ரெஷனும் மனநிலையை பாதிக்க அளவு கொண்டு போயிருது. ஒரு கதை சொல்லுவாங்க, இதோட சொல்கிறேன், இந்த ரெப்ரெஷன், எமோஷனல் ரெப்ரெஷன் பற்றி. ஒரு டாக்டர் இருக்கார், அந்த டாக்டர் வந்து அந்த மாத்திரை கொடுத்தாருன்னா எல்லாருமே சரியாயிருமா, அவர் அந்த டாக்டரை பார்க்க ஒரு எந்த பேஷண்ட் போனாலும் சரியாயிருன்னு சொல்லுவாங்க. அது எப்படி, எந்த பிரச்சனை சரியாயிரும், எந்த பிரச்சனை சரியாயிரும், எந்த பிரச்சனைக்கும் சரியாயிரும். ஸோ ஒருத்தர் போகிறார், சார் எனக்கு தீரா தலைவலி 20 வருஷமாக இருக்குது, இது எப்படி நான் சரி பண்ணுறது? ஈஸி, இந்த மாத்திரை இல்லைங்க, இந்த மாத்திரை தான் ஹார்ட் பேஷண்ட் கொடுக்குறீங்க, இதே மாத்திரை தான் பேதி பேஷண்ட் கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் இதே மாத்திரை தான் கொடுக்குறீங்க, உங்களுக்கு தான் கொடுக்குறேன், இது வந்து சூப்பர் மாத்திரை, உங்களுக்கு சரி பண்ணிடும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த மாத்திரை நீங்கள் சாப்பிடும்போது பிங்க் கலர் ஒரு குண்டான ஒட்டகத்தை நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது. நீங்கள் புளிதா சாப்பிடும்போது பிங்க் கலர் குண்டான ஒட்டகத்தை நினச்சி பார்க்கக்கூடாது, நினச்சிங்கன்னா மாத்திரை வேலை செய்யாது அப்படின்றவர். என்னாகும், நம்ம மாத்திரை எடுத்து போடுறப்பல என்ன ஞாபகம் நமக்கு, பிங்க் கலர் குண்டான ஒட்டகம் ஞாபகம். சாப்பிட்டு என்ன நினப்போம், சார் டாக்டர் சொன்னார், ஆனால் அந்த பிங்க் கலர் குண்டான ஒட்டகம் ஞாபகம் வந்துடுது. நீங்கள் எதை அமுக்க நினைக்கிறீங்களோ அதுதான் வரும். ஸோ நீங்கள் இந்த எமோஷனுக்கு சாதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பயமோ கோபமோ பொறாமையோ. ஸோ பயம் நான் சொன்ன மாதிரி ஒரு இண்டிகேட்டர், ஒரு மெசஞ்சர். இன்னொரு உதாரணம் சொல்லுவோமே, இப்போ நம்ம லைஃப் எடுத்துக்கிறோம், நம்ம 21 புலிகேசியாக நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருக்க 21 புலிகேசி நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க, உங்களுக்கு யார் ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வெள்ளைக்கொடி ஏந்திய ஏந்திய வள்ளலே வாழ்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பானுங்க, அவங்க தான் பாசிட்டிவ் தாட்ஸ். எப்பயுமே உங்களை புகழ்ந்து பேசிட்டே இருக்கும், உங்கள் எண்ணங்களை உடையே விடாது, உங்களை வந்து அப்படியே பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றர்கள் வந்து சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்க, ஐயா பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, கலகக்காரர்கள் உருவாகிட்டாங்கன்னு நம்ம பார்த்துருப்பீங்க. அந்த அந்த ராஜாவுக்கு அவங்களை பிடிக்கவே பிடிக்காது, இவர்கள் வேற இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, வெளியே போகடா திட்டிகிட்டு இருப்பார். இந்த கூட இந்த ஜாலர் திட்டத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கும், இதுதான் அவங்க பாசிட்டிவ் தாட்ஸ். கோமாளிகள், உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களை கோமாளி ஆகிக்கிறோம். அவங்க வந்து நான் நல்லதுன்னு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க, எது தப்புனா நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் இதை மட்டும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் கோபம் எப்போ வரும், கோபம் நல்லா யோசிச்சு பாருங்கள், கோபம் ஏன் வருதுன்னா நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, கரெக்டாக நினச்சது ஒன்று நடந்தது, இதுதான் பயத்துக்கும் காரணம், சாரி சோகத்துக்கும் காரணம், கோபத்துக்கும் காரணம். பொறாமை என்னது, நம்மளோட இயலாமை ப்ளஸ் ஆத்திரம். எப்போ பொறாமை வருது, நம்மளோட ஈக்குவலாக தகுதியான ஒருத்தர் ஜெயிச்சு போகிறப்ப. பொறாமை என்ன பண்ணுன்னா, பொறாமை என்ன பண்ணலான்னா, அவரை அவரை கோபப்பட்டு அவரை அடிச்சும் போடலாம், பட் அந்த அது தவறு, அதுதான் நெகட்டிவ் திங்கிங். பட் அதுக்கு போல் பொறாமை என்ன பண்ணுன்னா, உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும், அவன் ஜெயிச்சிட்டாலாம் நான் வரேன்டா அப்படின்னு உங்களை உயர்த்தும். பொறாமை உங்களுக்கு உயர்த்தும், பயம் உங்களுக்கு செய்தி சொல்லுது, நடக்கிறோம் ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்குமோ, இப்போ அதில் ஒன்றும் இல்லை, திஞ்சு சொட்டை குடிச்சிக்கிறேன் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பாசிட்டிவ் தாட். போய் எதுவுமே இல்லைப்பா நம்ம ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு போகிறது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ். ஆனால் ஒரு டாக்டர் ஒரு செக்கப் பார்த்துக்கலாமே, ஒரு 1000 ரூபா செலவாகும், செக்கப் பண்ணி பார்த்துக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா குட். ஸோ ஒவ்வொரு பயத்தையுமே அட்ரஸ் பண்ணுங்கள், ஒவ்வொரு கோபத்தையுமே எழுதி பாருங்கள், இதுதான் எனக்கு கோபம்,
வார்த்தைகளை கொடுங்க, வார்த்தைகளை கொடுத்துட்டிங்கனாலே சென்டென்ஸை மேக் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல முடியும் சரிங்களா. ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னா, பெயின்ஃபுல் தாட்ஸ்னு எடுத்துக்கோங்க. இனிமேல் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்றுக்காதீங்க. அல்லது இண்டிகேட்டர்னு எடுத்துக்கோங்க. இனிமேல் நெகட்டிவ் தாட்ஸ் சொன்னால் இது ஒரு இண்டிகேட்டர், கஷ்டப்படுத்த கூட இண்டிகேட்டர், உண்மையை சொல்லக்கூட இண்டிகேட்டர். ஸோ நமக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, நமக்கு வருத்தத்தை தரக்கூடிய உண்மைகளை விட ஜாலியாக்கக்கூடிய சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய பொய்கள் பிடிச்சிருக்கு. ஸோ பொய்லேருந்து வெளியே வாங்க. அண்ட் நான் இது வந்து நெகட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் எதுவுமே இல்லை, ரியாலிட்டி திங்கிங். ரியாலிட்டிக்கு வந்துடுங்க, டாக்ஸிக் பர்சனல் வெளியே வந்துடுங்க. அதுக்கான டூ மச்சாக இதெல்லாம் என்ன நடக்கும், இதெல்லாம் என்ன நமக்கு நடக்காக போகுது, இது ரொம்ப மோசமான நெகட்டிவ் திங்கிங், அதுக்கு போகாதீங்க. ஸோ ஒரு வேலை எடுக்கிறீங்க, பாசிட்டிவ் எடுக்கிறீங்க, இந்த வேலையை பண்ண போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் பார்க்க வேண்டியது, இது ரொம்ப ஓவராக பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது கஷ்டமான எக்ஸாமா? ஆமாம், கஷ்டமான எக்ஸாம். எவ்வளோ எழுதுறாங்க? ஒரு 10 லட்சம் எழுதுறாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், நிறைய படிக்கணும். எங்கெங்கே பிரச்சனை இருக்கணும், மேத்ஸ் வரல இல்லை தமிழ் வரல, அதுக்கு என்ன பண்ணோம், ஒழுங்காக போனி. இப்படி நீங்கள் தொகுத்துட்டிங்கன்னா மேக் சென்ஸ். நான் மார்த்தனை ஓட போகிறேன், நாளைக்கே மார்த்தனை ஓடுறேன், அது பாசிட்டிவ், ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. அதுக்கு பதிலாக இப்போதைக்கு 2000 ஸ்டெப் வச்சுக்கிட்டு இருக்கேன், மார்த்தானா 43 கிலோமீட்டர் சம்திங் ஓடணும், ஒரு 3 வருஷத்தில் ஓடிடுவேன். ஆனால் டெய்லி வந்து 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஓடி பழகுவேன், இந்த வருஷம் முடியும் போது ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிடுவேன் அப்படி நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா ரியாலிட்டி திங்கிங் சரிங்களா. ஸோ யாராவது உங்களுடைய கனவுகளுக்குள்ள எப்படி பண்ணுவேன், நான் பார்த்துருக்கேன், யாராவது ஒருத்தர் கற்பனையோட ஒருத்தர் வருவாங்க, இந்த வாரம் நான் பண்ண போறேன், எப்படி பண்ணுவேன்னு கேட்டோன்னு எனக்கு கோவம் வந்துடும். என்னன்னா, நீ பாசிட்டிவாக சொல்லுங்க, எப்படி பண்ணு கேட்டால் என்ன அர்த்தம், இல்லைங்க எப்படி பண்ணுவன்றது பாசிட்டிவான கேள்வி தான். ஸோ ஒவ்வொரு இடையும் உங்களுடைய கனவுகள் வரும்போது எப்படி பண்ணலாம்னு யோசிங்க சரியா. ரொம்ப நெகட்டிவாக ரொம்ப நெகட்டிவாக தோணுதா, இல்லாமல் பண்ணவே முடியாது தோணுச்சா, அப்போ எப்படி யோசிங்கன்னா என்ன பண்ணலாம்னு யோசிங்க. இது ஹவு, இது வாட் சரியா. இது பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்குது, என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப் என்ன சரியா. பாசிட்டிவ் ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப பாசிட்டிவ் யோசிச்சுட்ருக்கோம், பெரிய கனவுல வந்துட்டுருக்கோம், அடுத்த வருஷம் பெரிய கார் வாங்க போகிறேன், அடுத்த வருஷம் பெரிய வீடு வாங்க போகிறேன், எப்படி பண்ணலாம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு பதில் வந்துருச்சுன்னா, அந்த சிந்தனை உங்களுக்கு வந்துருச்சுன்னா, பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் ரெண்டுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நெகட்டிவ் திங்க் வந்தாலும் ஏற்றுக்கங்க, அது கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடும். பாசிட்டிவ் திங்க் வந்தாலும் ஏற்றுங்க, அதுவும் வந்துட்டு போயிடும். ஸோ ரெண்டையும் நீங்கள் சமமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நிஜமாவே நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகும், நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணவும் முடியும். தேங்க்யூ.